சத்குருவே சரணம். நீ இப்போ இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கனா, இந்த பதிவை முழுவதுமாக கேளு. இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உனக்கு நிச்சயமாக புரியும். உனக்காக சொன்ன பதிவு உனக்கு மட்டுமே புரியும். உனக்கு இந்த பதிவு புரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக இந்த பதிவு உனக்காக நான் சொன்ன பதிவு. உன்னோட வாழ்க்கையில் உன்னை தாங்கி பிடிக்கவும் தோல் கொடுத்து தட்டி தூக்கி விடவும் இந்த சத்குருப்பா நான் இருக்கேன் சாமி. நீ தைரியமாக இரு, எதுக்கும் பயப்படாத சாமி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியுமா சாமி? இந்த சத்குருப்பாவோட வாக்கை கேட்குறேன்னா நீ மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கணும், நல்ல விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், நல்ல விஷயங்களை தான் இப்போ வரைக்கும் நீ மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதனால தான் இந்த சத்குருப்பாவோட பதிவை உன்னால் கேட்க முடியுது சாமி. அதனால தான் இந்த பதிவை கேட்க வச்சுருக்க. அப்படி கேட்க வச்சுருக்க என்னோடய லீலைகளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய காரிய காரணம் இருக்குது சாமி. அது என்னென்னு தெரியுமா சாமி? என்னோடய செல்ல பிள்ளை சில கடன் பிரச்சனையாலும் சில நோய் பிரச்சனையாலும் சில பண பிரச்சனையாலும் சிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க ஏன் சாமி? ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு சில உறவு பிரச்சனை அப்படிங்கிறது உனக்கு அதிகமாக மன வேதனையையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, சரிதானே சாமி? ஆனால் என்னோடய குழந்தை நீ மனவேதனைப்படாத சாமி. வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இழந்தால் தான் புரியும்னு உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுக்கிட்ட நான் புரிய வைப்பேன் சாமி. என்னை ஒரு மத காலகட்டத்தில் நீ தான் வேணும், நீயே எனக்கு நிலையானது, நிற்கத்தையாக நான் நின்றுட்டு இருக்கேன், எப்படியாவது என்னை காப்பாத்துன்னு உன்னோட கரங்களை பிடிச்சு உன் காலடியில் உன்னை வேண்டான்னு சொன்னவங்களை நான் விளைவிப்பேன் சாமி. இது உன்னோட சத்குருப்பாவோட சத்திய வாக்கு. இந்த சத்குருப்பா நிச்சயமாக உன்னோட வாழ்க்கையில் செஞ்சு கொடுப்பேன் சாமி இந்த விஷயத்த. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காம இருக்கு, ஏன் சாமி? நீ செய்யக்கூடிய காரியத்தில் உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்க, ஆனால் அதில் எந்த ஒரு பலனுமே கிடைக்கலன்னு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்க, ஏன் சாமி? உன்னோட மனசில் ஆள் மனசில் அதிகப்படியான வருத்தங்களும் இருக்குது, சரிதானே சாமி? அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாமி. ஏன்னு தெரியுமா சாமி? காரணம் என்னென்னா, நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் உண்மையாக இருக்கவங்களுக்கும் உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் காலதாமதம் ஏற்படலாம் சாமி, ஆனால் கடைசியில் நீ தான் ஜெயிக்க போகிற, நீ தான் ஜெயிப்பேன் சாமி. அதனால் காலதாமதம் ஆகுதே நம்மளோட வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே மாட்டோமா, இந்த மாதிரி கவலையெல்லாம் உன்னோட மனசில் வேண்டவே வேண்டாம் சாமி. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ தான் ஜெயிக்க போகிற. உன்னை விட பல பேர் உன்னுடைய இடத்தை பிடிக்கணும், உன்னோட வாழ்க்கையை பறிக்கணும்னு, உன்னுடைய சொத்துக்களையும் பறிக்கணும்னு பல சூழ்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் சாமி. இந்த சூழ்ச்சி முடிச்சுகள் எல்லாத்தையுமே விரட்டி விரட்டி நான் அடித்து இந்த மாதிரி விஷயங்கள் உன் பக்கத்திலே நெருங்க விடாமல் நான் பார்த்துப்பேன் சாமி. எதுக்கும் நீ கவலைப்படாமல் இரு. இந்த சத்குருப்பா நான் உனக்கு நிலையான வாழ்க்கையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன். நீ எதுக்குமே கவலைப்படாமல் இரு சாமி. இந்த பதிவை நீ கேட்டுட்டேல, இனி எதுக்குமே நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த பதிவு நான் உனக்காக சொன்ன பதிவு. இதில் சொன்னது எல்லாமே உன்னோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, நடந்திருக்கலாம், நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால் எதுக்குமே கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு. நிச்சயமாக உன்னோட சத்குருப்பா நான் வந்திருக்கேன் சாமி, உன் கூட இருக்கேன். எதுக்குமே கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு. இப்போ கூட நீ கேட்கலாம், சத்குருப்பா நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் சத்குருப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனைன்னு? சாமி, இந்த கஷ்டமான காலகட்டத்தில் தான் யார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியும். சந்தோஷமான காலகட்டத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியாது சாமி. எல்லாருமே நல்லவங்களாக தான் தெரியும். இந்த மாதிரி கஷ்ட காலத்தில் தான் யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். நீ புரிஞ்சுக்கணும். நீ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு புரிஞ்சுக்காமையே இப்போ வரைக்கும் நீ அவங்கள முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்க. அதனால தான் இந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்து யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு உனக்கு நான் புரிய வச்சுருக்கேன் சாமி. அதனால் நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ தோற்று போகலை, இனிமேல் தான் ஜெயிச்சு முன்னாடி வரப்போகிற. ஒவ்வொருத்தங்க முன்னாடியும் நீ ஜெயிச்சு முன்னாடி வருவ. உன்னை அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க தலைக்குனியே வச்சவங்க அலை வச்சவங்க முன்னாடி உன்னோட வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு முன்னாடி வந்துடுவேன் சாமி. இதுவும் சத்குருப்பாவோட சத்திய வாக்கு. இந்த வாக்கு நிச்சயமாக பழிக்கும். கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு. இந்த பதிவை கேட்டுட்டால இனி சந்தோஷமாக இரு. எல்லாத்தையுமே உன் சத்குருப்பா நான் பார்த்துக்கிறேன்.